திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் விளக்கு நமது இலக்கு என்கின்ற தலைப்பின் கீழ் 50 லட்சம் பேருடைய கையெழுத்தை பெறுவதற்கு கையெழுத்து இயக்கத்தை நேற்றைய முன்தினம் சென்னையிலே துவங்கி அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இருக்கக்கூடிய இளைஞரணி, மாணவரணி, மருத்துவரணி ஆகியோர் இதில் பங்கேற்று முதல் கட்டமாக துவக்கப்பட்டது. இந்த பேரியக்கத்து கையெழுத்து இயக்கத்தினுடைய துவக்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்களே கையெழுத்திட்டு அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் 21ஆம் தேதி இந்த கையெழுத்து இயக்கம் மிகுந்த உற்சாகத்தோடு துவக்கப்பட்டிருக்கிறது. இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே 23 அணிகள் இருக்கின்றன. 3 அணிகள் மட்டும்தான் இதிலே துவக்கத்திலே பங்கேற்பதாக இருந்தது. இருந்தாலும் மற்ற அணியினரும் இதை மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தானும் பங்கேற்க வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து அணி செயலாளர்களையும் கூட்டி கருத்துக்களை கேட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த கையெழுத்து இயக்கம் 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்தை பெறுவதற்குரிய இந்த இயக்கத்தில் அனைத்து அணியரும் செயல்பட வேண்டும், இதன் மக்கள் இடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், நீட் எதற்காக நாம் எதிர்க்கிறோம் என்பதை விளக்க வேண்டும் என்பன போன்றவற்றை இன்றைக்கு இது இளைஞரணி செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு சில பணிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா நடவடிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகம் சார்பாக எடுக்கின்றோம். முதல் கையெழுத்து வந்து நீட் விளக்கு ஏற்படுத்தும் சொன்னீங்க, ஆனா தற்போது வந்து மக்களிடம் வந்து கையெழுத்து கேட்டுக்கிங்க சொல்லிட்டு பாஜக வந்து குற்றம் சுமத்துறாங்க. பாஜக அப்படி பார்த்தால் பாஜக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 15 லட்சம் ரூபாய் போடுவேன் சொன்னார், போட்டாரா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா? இதையெல்லாம் கேள்வி கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அதற்குரிய நடவடிக்கை எடுத்து எதையுமே தெளிவாக செய்ய வேண்டும். ஏற்கனவே போன ஆட்சியில் நீதிமன்றத்துக்கு போய் அது சரியாக வாதாட காரணத்தினால்தான் அது நிலை பெற முடியவில்லை. எப்படி ஜெயலலிதா இருக்கிற வரை நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை, கலைஞர் இருக்கிற வரை தடுத்தாரா இல்லையா? ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் இவர்கள் கையாளாகாதவர்கள் அதை கைகழுவி போய்விட்ட காரணத்தினாலே அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் நீதியரசர் AK ராஜன் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை எல்லாம் சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து சில நாட்கள் கவர்னர் அனுப்பாமல் அதை இங்கே வைத்திருந்தார். நாடாளுமன்றத்திலே திமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பிய பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் இருக்கிற இதற்கு மேலும் அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கம். அது மட்டுமல்ல, 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. ராஜகிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ராஜஸ்தானிலே ஏறத்தாழ 20 பேர் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்து வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு கூட ட்விட்டரில் செய்தி போட்டிருக்கிறார், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாடு வரை அதற்கு நீட் தேர்வுக்கு விதி அளிப்பதற்குரிய சட்ட நிலைமைகள்லாம் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்று அவரும் சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்றைக்கு அதுக்கு ஆதரவு பெறுகிற நேரத்தில் இது மக்கள் இயக்கமாக மாறுகிற போது நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதை இருக்கின்றோம். நீட் தேர்வு என்பது உப்பு சத்து இல்லாத ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுத்திருக்கு. அதே போல கோழியிலிருந்து முட்டை வந்துதான், முட்டையிலிருந்து கோழி வந்துதான் என்ற ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை வச்சிருக்கோம். அண்ணாமலை செய்கிற விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது காரணம், அவர் எதையுமே இர்ரெலவெண்டாக பேசுவதே அவருடைய தொழில். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்துப்பட்டார்ன்னு சொன்னார். அதே மாதிரி மருதமலை கோயிலுக்கு 1962 திமுக இபி கனெக்ஷன் கொடுக்கலங்கிறாரு, அப்போ திமுக ஆட்சிக்கே வரல. இப்படி இர்ரெலவெண்டாக
கேட்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லுங்கள். வி ஷுட் இக்னோர் நெருங்கக்கூடிய நிலையில வந்து மக்களை தேடி செல்வதால் தான் இந்த போன்ற நீட் விலக்கு கையெழுத்துன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் அவர் வந்து இவ்வளவு நாள் கைவிட்டுட்டார். இந்த செய்து வைப்பதுக்கு மத்தியிலே ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. வந்தவுடன் அதை ரெடியா வச்சிருந்தோமா? இந்த மாதிரி சூழ்நிலைகளாக கிரியேட் பண்ணி வைக்கிற போது வந்தவுடன் மத்திய சர்க்காரில் ஆட்சி அமைந்தவுடன் கையெழுப்புவதுக்கு அவருக்கும் ஏதுவாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.